வணக்கம் பாரி. வணக்கம். போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் தலைமறைவாக இருக்கிறார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதை வர்த்தகத்துக்கு யார் காரணம் என்று கருதுகிறீர்கள்? இப்போ ஜாபர் சாதிக்ங்கிற இந்த போதை கடத்தல் மன்னன் வந்து தலைமறைவாக போயிருக்கிறாரு. அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காரா இல்லை வெளிநாடுக்கு தப்பிச்சு போயிட்டாரான்னு கூட இன்றளவும் காவல்துறைக்கு தெரியலையா, அப்படி தான் அவங்க தகவல் சொல்லிட்டுருக்காங்க. என்சிபி என்று சொல்லக்கூடிய நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இவங்களும் அவரை கண்டுபிடிச்சதாக தெரியல. இப்போ செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3500 கிலோ சூடோஃபெட்ரின் என்று சொல்லக்கூடிய இந்த மெத் என்ற போதைப் பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு, அதை 3500 கிலோ அளவிற்கு இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காருங்கிறது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இப்போ அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கணும்னா ஜாபர் சாதிக் வரணும். முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, அவர் ஆஜராக சொல்லியிருந்தாங்க. இப்படி ஏன்னா அவருடைய தொழில் என்னென்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதின்னு ஒரு கம்பெனி அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த கம்பெனி மூலமாக அந்த சத்து பொடி என்று சொல்லக்கூடிய புரோட்டீன் பவுடர், அதுக்கப்புறம் இந்த தேங்காயிலிருந்து செய்யக்கூடிய ஒரு பவுடர், இந்த தேங்காய் பவுடரையும் அந்த உலர்த்திய தேங்காய் பவுடரும் புரோட்டீன் பவுடர் என்று சொல்லக்கூடிய புரோட்டீன் பவுடரையும் நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறோன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது கூட கலந்து இந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த சூடோஃபெட்ரின் என்ற இந்த ஒரு மூலக்கூறையும் இவங்க வெளிநாடுகளுக்கு கடத்தியிருக்கிறாங்க. இங்கே கடத்திட்டு போகக்கூடிய இந்த மூலக்கூறை வச்சு அந்தந்த நாடுகளில் அந்த மெத்தை உருவாக்கிக்குவாங்க. மெத்தை இவரே இங்கே உருவாக்கி ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக அவர் அனுப்பலை, மாறாக அந்த மெத்தை உருவாக்குவதற்கான மூலக்கூறை மட்டும் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காரு. இதை பயன்படுத்தி மெத்தை வந்து அவங்க உற்பத்தி பண்ணிக்குவாங்க. இந்த மூலக்கூறுகளே ஏற்றுமதி செய்யக்கூடாது, இவைகள் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். இது வேறு, இப்போ இந்த மூலக்கூறுகள் வேறு பொருட்களுக்கு பயன்படுது, சில மருத்துவங்களுக்கு பயன்படுதுனாலுமே இந்த மூலக்கூறு, இப்போ இந்த மூலக்கூறுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா நோயாளிகளுக்கெல்லாம் மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மூலக்கூறு எவ்வளோ வருது, எவ்வளோ கிராம் வருது, எவ்வளோ நாட்டுக்கு எந்தெந்த நாட்டுக்கு போகுது வருதுங்கிறது எல்லாமே முறைப்படி அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் மட்டுமே இதை செய்ய முடியும். முறைப்படி அங்கீகாரம் பெறாமல் இதை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் போதை கடத்தலுக்காக தான் இதை செய்கிறாங்கங்கிறது உலக சட்டங்களில் இருக்குது. அப்போ இது யாருமே எந்த நாட்டிலையுமே இதை இந்த போதைப் பொருளுக்காக இந்த இருக்கக்கூடிய இந்த மூலக்கூறில் இந்த சூடோஃபெட்ரின் என்ற மூலக்கூறெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடாது, அது தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். அப்போ அந்த பொருளை வந்து ஒரு 500 கிலோ கிட்ட அவங்க வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. இதில் 3500 கிலோவுக்கு மேலே இதை ஏற்றுமதி செய்வதற்கு செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள்ங்கிறது தகவல். ஒரு 3 பேர் கைது செய்கிறாங்க. அந்த 3 பேரை விசாரித்ததில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோட்டோ, அந்த முகமூடி போட்டு 3 பேரும் நிப்பாட்டிருப்பாங்க. இதில் ஏன் அந்த முகமூடி போட்டு நிப்பாட்டிருக்காங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ முகமூடி போட்டு அந்த 3 பேர் நிற்கிறாங்க. இவங்க 3 பேர் சொன்ன தகவல் நடைபெறல. ஜாபர் சாதிக் தான் இதுக்கு ஹெட் ஆஃப் த ஆப்ரேஷனாக இருந்து செயல்பட்டுருக்காரு. இப்போ இவர் மீது நம்ம தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாங்க, நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறம் அவர் வந்து ஆஜராகலை. இங்கே ஒரு கேள்வியை கவனிங்க, நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறம் அவர் வந்து ஆஜராகலை. ஸோ இந்த கேள்விகள் நீங்கள் வந்து கவனிக்கத்தக்க கேள்விகள், நம்ம அரசை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள். இப்போ நோட்டீஸ் அனுப்பி அவர் ஒரு நாள் அவர் காணோம், அதுக்கப்புறம் அவர் வீட்டை வந்து சீல் வச்சுட்டாங்க. இப்போ ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த ஜாபர் சாதிக்கு யார் யாரோடலாம் எப்போ நல்லா பழகியிருக்காரு, நல்லா க்ளோஸாக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் அமீர் அவர்களோட க்ளோஸாக இருந்திருக்காரு. வெற்றிமாறன் அவரோடையும் கொஞ்சம் பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அதற்கு அடுத்து யார் யாரோடலாம் அவர் க்ளோஸாக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே சர்க்கிள்ஸில் நிறையா பேருடைய டிஎம்கே அமைச்சர்கள் முக்கியமான பிரமுகர்களோடலாம் இவர் மிக நெருக்கமாக இருந்திருக்கார். டிஎம்கேயில் இவர் ஒரு பொறுப்பு வகித்திருக்கிறார். டிஎம்கேவுடைய முடிசூடாத மன்னனாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இவருக்கு நெருங்கிய பழக்கம் இருக்கிறது. மங்கை என்ற ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்காரு. அந்த படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட மனைவியும் கூட ஏதோ ஒரு ரோலோ இல்லை ஏதோ ஒரு அதில் பங்களிப்பு செய்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு ரொம்ப நெருக்கமாக, அதிகார வர்க்கத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபராகத்தான் ஜாபர் சாதிக் இருக்கிறார். இப்போ இந்த ஜாபர் சாதிக் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பொது வழியில் தன்னை எப்படி காட்டிக்கிறார்னு பார்த்திங்கன்னா, ஒரு பணக்காரர், ஒரு பிஸ்னஸ்மேனு, ஒரு சினிமா ப்ரொடியூசரு, அப்புறம் ஒரு கடன் கொடுக்கறது, இந்த மாதிரியான பிஸ்னஸ், ஃபினான்ஸ் பிஸ்னஸ், இந்த மாதிரியான பிஸ்னஸ், டூரிசம் பிஸ்னஸ், இது எல்லாத்தையும் ஒரு நிர்வகிக்கிற ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார். ஆனால் இவருடைய மெயின் பிஸ்னஸ் சோர்ஸ் என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஹவாலா ஏஜென்ட். ஹவாலா பணம், இது ஹவாலாங்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது பெரிய இதுங்க, ஐயோ அது இந்தியாவோட பொருளாதாரமே அழிஞ்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹவாலா வந்து பயங்கரமாக பூதாகரப்படுத்தி வச்சுருக்காங்க. உண்மையில் ஹவாலாவை அந்தளவுக்கு பூதாகரப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள், தனியார் வங்கிகள். இந்த ஹவாலா முறை என்பது இஸ்லாமியர்களில், இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பணவர்த்தனை முறை தான். அதே மாதிரி முறையை தான் விடுதலை புலிகள் வந்து உண்டியல் என்ற முறையை கொண்டு வந்தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த பெரிய அளவு இருக்கக்கூடிய இந்த பேங்க்குடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கணும்னா அதுக்கு பேங்க்குடைய கண்ணில் படாத ஒரு நிர்வாக கட்டமைப்பு தான் இந்த ஹவாலா முறைகள்.
ஸோ இது வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது. டிரான்சாக்ஷனை கணக்கில் வைக்க முடியல, எந்த பணம் எங்கே போகுது வருதுங்கிறத கண்காணிக்க முடியலங்கிறனால இவைகளை தடை செய்து விட்டார்கள். இந்த முறையில் பணத்தை அனுப்பக்கூடாது வரக்கூடாதுன்னு. அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த முறை தடை செய்யப்பட்ட முறையாக மாற்றப்பட்ட பின்னால் இந்த முறையில் யார் பணத்தை அனுப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மணி, அதாவது முறைகேடாக இந்த மாதிரி போதைப் பொருளிலிருந்து சம்பாதித்த பணம், இதெல்லாம் முறைகேடாக சம்பாதிக்கிற பணங்கள், இந்த பணங்களை மட்டும் அனுப்புறதுக்கான ஒரு வழியாக இந்த ஹவாலா என்பது மாறிவிட்டது. ஒரு சாதாரணமாக நம்பிக்கையின் அடிப்படையில் பணம் பரிவர்த்தனை தான் ஹவாலா முறை. அண்ணாச்சி இங்கே இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, சரி இங்கே உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு, அங்கே 10,000 ரூபா எனக்கு கொடுத்துட்டாரு, நீங்கள் அவருக்கு 10,000 ரூபாய்க்கு நிகரான காசு அங்கே கொடுத்துருங்க, அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு சின்ன கமிஷன் இருக்கும், அவ்வளோதான். இங்கே ஃபோன் மட்டும் காசு இங்கே நான் வாங்கிட்டேன், நீங்கள் அங்கே கொடுத்துருங்கன்ட்டு அவங்களுக்குள்ளே இங்கே சொத்து வாங்கிக்குவாங்க, இது வாங்கிக்குவாங்க, அது மாதிரி டிரான்சாக்ஷன் மாறிக்கும். ஆனால் இந்த பணம் இங்கேருந்து அங்கே போனது போகாமையே இங்கேருந்து அங்கே போன கணக்கில் மாறிக்கும். இதுதான் அந்த ஹவாலா முறை. அப்போ இந்த முறையில் ஒரு சின்ன கமிஷன் இருக்கும், அந்த கமிஷனை அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த முறையை தொடர்ச்சியாக செய்துட்டு பெரிய அளவில் செஞ்சிட்டு இருக்க ஒரு நபராகத்தான் இந்த ஜாபர் சாதிக் இருந்திருக்கிறார். இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு ஹவாலா ஏஜென்ட்டோட இந்தளவிற்கு திமுக நபர்கள் நெருக்கம் காட்டினார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் இருந்திருக்க முடியும்? இவர் ஹவாலா ஏஜென்ட்டுங்கிறது சினிமா வட்டத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அமீர் இவங்கெல்லாம் வந்து இவரோடலாம் நெருக்கம் காட்டியிருக்காங்கன்னா, இவர்கிட்ட ஹவாலா பணம் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. ஹவாலா பணம்ங்கிறதே இன்றைய சூழலில், அதுக்கு நீங்கள் 1000 விளக்கம் கொடுத்தாலும் இன்றைய சூழலில் அது கருப்பு பணம் தான் ஹவாலா பணமாக போயிடுது. கருப்பு பணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நடவடிக்கையில் தான் திமுக நபர்களும் ஈடுபட்டிருப்பார்களாங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் ஏற்று நடத்துவேன், இந்த நாட்டை வந்து இந்த இறையாண்மைக்கு உட்பட்டு நடத்துவேங்கிற ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கள் பதவியேற்பு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதை செஞ்சிருப்பார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஹவாலா ஏஜென்ட்டோட இவருக்கான பழக்கம் நெருக்கம் என்பது பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. எந்த ஒரு பெரிய இந்த மாதிரி ரோலக்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக மாறி இருக்கிறாரு இந்த ஜாபர் சாதிக் அப்படின்னாலும், இவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பித்து தான் படிப்படியாக மேலே ஏறி வந்திருக்க முடியும். அப்போ இவர் என்ன தொழில் தாங்க செஞ்சார், இவர் செய்தது வந்து ஒரு எடுத்தோடனே ஹவாலா ஏஜென்ட் ஆகிறதுலாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஹவாலா ஏஜென்ட்டாக ஒரு ஆள் இருக்குன்னா அவருக்கு பெரிய அளவுக்கு இங்கே காசு இருக்கணும், சொத்து இருந்தால் தான் அவருக்கு ஹவாலா ஏஜென்ட்டாகவே மாற முடியும். அப்படி இருக்கும்பொழுது எப்படிங்க அவ்வளோ சொத்து, எப்படிங்க ஒரு சாதாரண நபருக்கு எப்படிங்க இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு தான் ஜாபர் சாதிக் அவருடைய வரலாறு நமக்கு தெரியணும். அவர் சாதாரணமாக எல்லா மனிதர்களை போலும் சாதாரணமான தொழில்களை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் தான். இதில் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னா இப்படிலாம் சம்பாரித்தா வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் சட்டத்துக்கு நெளிவு சுழிவாக போனோம்னா தான் நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு யுக்தியை கற்றுக்கிறாரு. அது அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, பர்மா பசாரில் இந்த கடத்தல் பொருள், லொட்டு லொசுக்கு இதை வாங்கி விற்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆரம்பத்தில். இதில் கூடவே இன்னும் கொஞ்சம் கை காசு கொஞ்சம் அதிகமாக வருமானம் வருதுன்னா நம்ம நல்லா ஞாபகம் வந்திருக்கும், அந்த சிடி கேசட்லாம் அதிகமாக விற்பனையில் இருந்த காலகட்டம், திருட்டு விசிடி, இந்த சிடிகள், இந்த சினிமா படங்கள், இதெல்லாம் காப்பி பண்ணி அதை வந்து சிடியாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழில் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சீடி கடையை போட்டு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு நபர். இந்த தமிழ்நாட்டில் மட்டும் என்னென்னு தெரியல, சீடி கடை நடத்துகிறவங்களாம் பெரிய பெரிய ஆட்களாக மாறிடுறாங்க, அது என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த சீடி கடை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சீடி கடையில் என்ன பண்ணியிருக்காரு, திருட்டு விசிறிகள்லாம் வந்து எடுக்கிறது. இந்த திருட்டு விசிறி எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா நபர்களோடு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் திருட்டு விசிறி சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா ஒரு படத்தை வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போட்டு காட்டுவாங்க, ஒரு படம் அதை ஒரு வேறு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அந்த படத்தை விற்கணும், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அந்த படத்தை விற்கணும்னா ஏதோ ஒரு தேட்டரில் அந்த படத்தை வந்து லான்ச் பண்ணி நடத்துவாங்க, போட்டு காட்டுவாங்க. இந்த போட்டு காட்டுற இடத்துலையே எந்த தேட்டர்னு தெரிஞ்சாதான் அந்த தேட்டரில் போயிட்டு மறைமுகமாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கேமரா கேமரா வச்சு அங்கே படத்தை எடுத்துட முடியும். படம் வெளியில் வரதுக்கு முன்னாடியே அந்த படத்துடைய காப்பியை வந்து சினிமா தேட்டராக சினிமா பிரிண்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் இருக்கிற ஒரே வழி. ஏன்னா அந்த காலத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோல் தான், அப்போ ரோலில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க, இப்போ டிஜிட்டலைஸ்னால ஹேக் பண்ணி எடுத்துடுறாங்க. அன்றைக்கி வந்து அது ரோல் தான், அப்போ என்ன பண்ண முடியும்னா வேறு ஆப்ஷனே இல்லை, நமக்கு இந்த மாதிரி போட்டு காட்டும்போது போயிட்டு அங்கே கேமரா வச்சு எடுத்து தான் ஆக முடியும். அப்போ இந்த சினிமா வட்டத்துக்குள்ளே பெரிய சின்ன சின்ன சினிமா தேட்டர்கள், இந்த ப்ரிவியூ தேட்டர், இவங்களோட இந்த டைஅப்பில் வச்சுக்கிட்டு தான் திருட்டு விசிறிகள் எடுக்க முடியும். இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஜாபர் சாதிக். அப்போ அவருக்கு சினிமா பழக்கமும் இருந்திருக்கு, கூடவே இந்த வேலையை செஞ்சுருக்காரு. இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு ஆகாத 100 ப்ரொடியூசர் படத்தை எடுக்கிறாருன்னா அந்த இடத்துல போயிட்டு சினிமா சீக்கிரம் எடுத்து அதை வெளியே விடுறது, இப்படியே அவர் பண்ணிட்டு. அப்போ பிரிண்ட் மொதல் பிரிண்ட் இவர்கிட்ட வந்துடும். அப்போ இந்த மொதல் பிரிண்ட் வந்தோடனே எல்லா அந்த திருட்டு விசிட்டிக்காரங்க என்ன வந்தாங்க, ஜாபர் சாதிக்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. இது சூர்யா படத்தில் கூட அதே காட்சிகள் வந்திருக்கும், அதே கதை தான். இது வந்து பார்த்தாங்கன்னா இவர்கிட்ட இருக்கும் அந்த சிடி ஃபஸ்ட் பிரிண்ட் இருக்கும், வந்து இவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த ஃபஸ்ட் பிரிண்ட்டுக்கு ஒரு காசு வச்சு விற்பார், இந்த ஃபஸ்ட் பிரிண்ட் 50,000 ரூபா 60,000 ரூபான்ட்டு சின்ன சின்ன கடைக்காரங்க 60,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை சீடியாக போட்டு மற்றவங்கள்ட்ட மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் இவரோட தொழிலாக இருந்திருக்கிறது, எப்படியாவது போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர்றது.
இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்த நபர் நடுவில் மாற்றுறார். எப்போ மாற்றுறாருனா, நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும், சரத்குமார் நடித்த ஜக்கு பாய்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. இந்த ஜக்கு பாய்ங்கிற படம் எல்லா படமும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நல்ல பிரிண்ட்டு வெளியில் வரும். அப்போவுமே வர பிரிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் வந்து சினிமா தேட்டர் பிரிண்ட்டு தான் வரும். ஆனால் இந்த ஜக்கு பாய் மட்டும்தாங்க மனசை நடித்து படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஹெச்டி பிரிண்ட்டு, முழு பிரிண்ட்டு, தேட்டர் பிரிண்ட்டு, தேட்டரில் போடுறதுக்கு இருக்கக்கூடிய மெயின் பிரிண்ட்டு இணையதளத்தில் வெளியாகுது. அப்போ இதில் வந்து என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸு, சினிமா வட்டம் எல்லாருமே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. என்னடா படம் வெளியில் வரல, படம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே இதுக்குள்ளே எங்கேயோ லீக் ஆகி எப்படி லீக் ஆகும், படமே வெளியில் வரலைன்னா உள்ளே லீக் ஆகுனா சினிமாக்குள்ளே சினிமாவை சாகடிக்கக்கூடிய நபர்கள் உள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு எடிட்டர்கிட்ட போகிற ஒரு காப்பி, ஒரு இதுகிட்ட போகிற காப்பி, எப்படி ஒரு ஃபைனல் காப்பி எங்கேருந்து எப்படி லீக் ஆகி எப்படி இவன் கைக்கு வந்து இங்கேருந்து தமிழ்நாடு முழுக்க அது பரவிடுது. அப்போ அந்த படம் பெரிய அளவுக்கு ஃப்ளாப் ஆகுது, பெரிய அளவு நஷ்டத்தை வந்து சரத்குமார் அவர்கள்லாம் சந்திக்கிறாங்க. அந்த படம் வெளியில் வந்து ஓடி இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிருக்காது, அந்த மாதிரி படம் அது. ஆனால் அந்த படம் வெளியிலே வராமல் அது பெரிய அளவுக்கு ஃப்ளாப் ஆனனால அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகுது, இந்த திருட்டு விசிறிக்கு எதிராக நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பெரிய அளவில் திரைத்துறையிலேருந்து அழுத்தங்கள் வந்து ஏற்படுகிறது. அப்போ இது யாரா இதை வெளியிட்டதுன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஜாபர் சாதிக் இருக்கிறார், ஒரு இளைஞன். இந்த இளைஞன் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னே அந்த இளைஞன் கைது செய்யப்படுகிறார். 2011 இவர் கைது செய்யப்படுறாரு. என்ன, 2011 மனுஷன் இந்த திருட்டு விசிறி வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டாஸ் என்பது போடப்படுகிறது. இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு சினிமா துறைக்கே மிகவும் எதிரான ஒரு செயல்பாடாக செஞ்சது, 2011 இந்த திருட்டு விசிறியை வெளியிட்டு கைதான ஒரு நபரை எப்படி நண்பராக சொல்லிட்டு இன்றைக்கி டைரக்டர்லாம் கூட வச்சுக்கிட்டு சுற்றிட்டுருந்தீங்க? இந்த தகவல் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, செய்தித்தாள்களில் வந்திருக்கு. ஜாபர் சாதிக்கு இந்த மாதிரி கைதாயிருக்காருங்கிறது, இந்த மாதிரி ஒரு வழக்கில் இந்த ஆள் கைதாயிருக்காருங்கிறது வெளியில் வந்திருக்கு. அவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கு, தமிழக அரசு தான் போட்டிருக்குது. ஒரு குண்டாஸ் வாங்கினவர், அது திருட்டு விசிறி வியாபாரமாக பண்ணிவிட்டு ஒரு குண்டாஸ் வாங்கினவங்க கூட வந்து முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இத்தனைக்கும் ஒரு ப்ரொடியூசர், ரெட் ஜெயண்ட்டு அவர், ரெட் ஜெயண்ட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு திருட்டு விசிறி விற்றுக்கிட்டு இருந்தவன். ஒரு திருட்டு விசிறிங்கிறது அந்த சினிமாவுக்கே எதிரான ஒரு செயல். அவரோட எப்படி நீங்கள் நட்பு பாராட்டினீங்க? இந்த கேள்வி தான். ஒருவேளை அன்றைக்கி அந்த ஜக்குபாய் படம் வெளியில் வந்ததே ஒரு அரசியல் தூண்டுதல் இருக்குமோ? ஏன்னா சரத்குமார் அரசியல் கட்சியெலாம் ஆரம்பிக்கிற வேலையில் இருந்தார். அந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஆரம்பிக்கக்கூடிய செயல்பாட்டில் இருக்கிறாரு. அப்போது ஒருவேளை அந்த ஜக்குபாய் படம் வெளியே வருவதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் ரீதியான இல்லை அரசியல் கட்சியுடைய தூண்டுதல் இருக்குமோ அந்த சீடி வெளியாகிறதுக்கு அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கி பல பேர்கிட்ட வந்திருக்கு. ஏன்னா 2010-11 வாக்கில் இந்த திருட்டு விசிறி கேஸில் குண்டாஸ் வரைக்கும் போன ஒரு நபர், இதில் சினிமா துறைக்கு பழக்கம் இல்லைங்க. அவருங்களாம் அவங்க திமுகவில் இருக்க முக்கிய குடும்பஸ்தர்கள்லாம் சினிமாவே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரியாதுங்க, அவங்களுக்கு சினிமாவுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம் அந்த துறை சார்ந்த விஷயங்கள். ஒரு பெரிய நிகழ்வு, அந்த குடும்பத்தில் எத்தனையோ பேர் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரெட் ஜெயண்ட் மட்டும் கிடையாது, அதில் எத்தனையோ பேர் நடிகர்களாக இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு 10-15 நடிகர் இருப்பாங்க போல், புதுசாக வரவங்களும் நடிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு சினிமா துறையோடு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு குடும்பமாகத்தான் கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் இருக்கிறது. இவங்களுக்கு எப்படி இந்த நிகழ்வு தெரியாமல் இருந்திருக்கும்? ஒரு திருட்டு விசிறி விற்ற ஒரு நபரை வந்து தான் கூட வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? இல்லை அப்பவும் வந்து அவர் சின்ன பையனாக காலேஜில் படிச்சுக்கிட்டு, எங்கள் அப்பா டெப்டி சிஎம், எங்கள் தாத்தா வந்து சிஎம், இருந்தாலும் நான் வந்து போலீஸ்கிட்ட லஞ்சம், அதாவது போலீஸ்கிட்ட காசு கொடுத்துட்டு தான் வந்தோம், வேறு ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்ட போகிறாரா? அவ்வளோ வெள்ளந்தியாக இருந்தாங்களா அவங்கெல்லாம்? இப்போ தான் கேள்வியாக இருக்குது. சரிங்க, சினிமாவில் ஒரு சரிங்க ஒரு ஒரு ஆசையில் ஒரு ரெண்டு சீடியை போட்டு விற்றுட்டாரு, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய குற்றமாங்க அப்படின்னா சரி ஓகே, ஒரு சினிமா சீடியை எடுத்து வைக்கிறாரு அது பெரிய குற்றம் இல்லை, குண்டாஸ் வரைக்கும் போயிருக்காரு அது ஒரு பெரிய குற்றம் இல்லை, சரி ஓகே. இன்றைக்கி ட்ரக் மாஃபியாவுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ஜாபர் சாதிக்கு இதே ட்ரக் கடத்தலில் 2013 கைதாகியிருக்காரு. எஃபிடெரைனுங்கிற ஒரு போதைப் பொருள், இது அதுவும் ஒரு அந்த படங்களெல்லாம் காட்டுவாங்கள்ல அந்த ஊசி ஏற்றிக்கிறது, அந்த மாதிரி ஊசி ஏற்றக்கூடிய ஒரு போதைப் பொருள், அது நரம்பு மண்டலத்தில் போய் தாக்கக்கூடிய, அதுவும் ஒரு மருந்து தான், அந்த மருந்து போதைக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த எஃபிடெரைன் அது அந்தளவுக்கு காஸ்ட்லி கிடையாது, மெத்தளவுக்கு காஸ்ட்லி கிடையாது, ஆனால் அது ஒரு போதைப் பொருள். அது வந்து 2013 இவர் மீது ஒரு வழக்கு. ஆனால் இந்த வழக்கை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமான கதையாக இருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இன்ஸ்பயர் ஆனதே இந்த வழக்கு தான் போல். அவர் படத்துலலாம் வரும்ல அந்த பெரிய பெரிய கார் சேசிங், அந்த கார் சேசிங் சீன்லாம் நம்ம ஜாபர் சாதிக்கு நடத்தி காட்டியிருக்காப்புல.
என்ன செட்டு போட்டு கார் சேஸ் இங்கே போட்டு கிராஃபிக்ஸில் எடுக்கிறீங்க, சொந்தமாகவே கார் சேஸ் பண்ணி இந்த சினிமாவில் கார் பறந்து போகும்ல அதெல்லாம் பண்ணியிருக்காரு. சென்னைக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா, 2013 எம்கேபி நகர் மகாகவி பாரதி நகர் அங்கே P5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் வருது, உங்கள் ஏரியாவில் இன்றைக்கி ட்ரக்கு வந்து கைமாறுது, ஒரு இடத்துல ட்ரக்கு கைமாறுது, இந்தந்த இடத்துல இன்னார் இன்னார் வந்து கைமாற்ற போகிறாங்கங்கிற ஒரு அனானிமஸ் தகவல் யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான். அப்போ காவல்துறை வந்து என்ன பண்ணுவோம், சரி தகவல் வந்திருக்கு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வண்டி, ஒரு SUV மாதிரி ஒரு பெரிய வண்டி, அந்த வண்டிக்குள்ளே ஒரு நபர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தூரத்தில் வந்து மோட்டம் விட்டுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்ற பார்க்குறோம், திடீர்னு 300 குரூப் வருது, 300 வண்டியில் வருது. அந்த குரூப்லேருந்து ஒரு குரூப் இறங்கி வந்து ஒரு சூக்கியஸோடு வராங்க, உள்ளே போய் எல்லோரும் அந்த வண்டியில் உட்காடுறாங்க. இதை பார்த்தோன்னே வண்டிக்குள்ளே ஏதோ மாற்றுறாங்க, ஏதோ ஒரு சூக்கியஸோடு வண்டியில் போகிறாங்க, எதுவுமோ நடக்குது, என்னன்னு போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பக்கத்தில் வந்திருக்குது வண்டி இந்த இது பண்ணிட்டு. போலீஸ் வண்டி வரதை பார்த்தோன்னே ஜாபர் சாதிக் தெரிச்சிட்டாரு, ஆஹா போலீஸ் யாரோ இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கடான்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு சும்மா அப்படி ஃபுல் ஸ்பீடில் வண்டியை ஓட்டியிருக்காரு சென்னைக்குள்ளே. அப்போ சென்னையுடைய ஆட்சி வந்து திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இது, ரோடெல்லாம் எந்த அளவுக்கு போட்டிருப்பாங்கிறது ஜாபர் சாதிக்கு தெரியாமல் போயிடுச்சான்னு தெரியல. வண்டியை வேகமாக ஓட்டியிருக்காரு, ஸ்பீட் பிரேக்கரை நம்ம ஆளுக வந்து பெரிய அளவுக்கு தான் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் பெருசாக கட்டியிருக்காங்க. அண்ணன் வண்டியை விட்டு ஏற்றிருக்காரு, வண்டி அப்படியே ஃப்ளையிங்கில் பறந்து ஒரு கம்பத்தில் மோதி சைடுக்காக திரும்பி குப்பரக்கா விழுந்துருச்சு, குப்பரக்கா விழுந்துட்டாங்க வண்டியோடு போய் குப்பரக்கா விழுந்தேன். போலீஸே எதிர்பார்க்கல இப்படி போய் கவுந்து விழுவாங்கன்ட்டு. வெளியில் வர முடியல, ஏன் வெளியில் வர முடியலன்னா ஏர் பேக்கெல்லாம் ஓப்பன் ஆகி உள்ளே லாக் ஆகிட்டாங்க. உடனே போலீஸ் பொறுமையாக வந்து, தம்பி வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை அவசரம் இல்லை, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் நாங்களே கதவை திறந்து நாங்களே ஏர் பேக்கில் இருக்க காற்றெல்லாம் பிடிங்க, அதுக்கப்புறம் உங்கள் காற்றை நாங்கள் பிடுங்குறோம்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்கியூ டீம்லாம் வந்து கதவெல்லாம் உடச்சி எடுத்து அண்ணன் ஜாபர் சாதிக் அவருடைய தம்பிகள், மனுஷன் பாசக்கார பய போலிங்க, எந்த தப்பு பண்ணாலும் கூட தம்பிகளோட தான் பண்ணுறாரு, தான் ரத்தத்தை மட்டும்தான் நம்புவார் போல். 3 பேர் மாட்டியிருக்காங்க தம்பிகள், அண்ணன் தம்பிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, என்னப்பா பண்ணீங்க, என்னங்க ராஜா ஏதோ பொட்டியோடு உள்ளே வராங்க, நீங்கள் என்னப்பா பண்ணீங்கன்னா எங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு இருந்திருக்காங்க. தேடி பார்க்கும்போது இந்த எஃபிடரன்கிறது ஒரு 5 கிலோ போதைப்பொருள் மாட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டு போய், யார் நீ, உனக்கு எப்படி போதைப்பொருள் வருது, நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருந்த, நான் சீரி விற்று பொழைச்சிக்கிட்டு இருந்தேங்க, சரி ஓகே, உன்கிட்ட எப்படி போதைப்பொருள் வருது. அம்பத்தூர் பகுதியில் இருந்த ஒரு பெரிய கையாக இருக்கக்கூடிய கார்த்திங்கிறவர் தான், அவருக்கு எனக்கு ஜெயிலில் பழக்கம், இந்த குண்டாஸ் வழக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா சிடி போட்டுட்டு இருந்த ஆள் குண்டாஸ் வழக்கில் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அங்கே போய் கொஞ்சம் ஒரு உட்காந்துருக்கும் பொழுது அவருக்கு அடுத்த 1 வருஷம் குண்டாஸில் உட்காந்துருக்கிறாரு. அந்த டைமில் நல்ல பழக்கங்கள் ஏற்பட்டுருக்கு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுகளோடலாம் பழக்கம் ஏற்பட்டு அடுத்த கட்ட பிஸ்னஸுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு அவருடைய கான்டாக்டில், அந்த அம்பத்தூர் கார்த்திங்கிற அவருடைய கான்டாக்டில் தான் எனக்கு இந்த போதைப்பொருள்லாம் கிடச்சிச்சு, அதை தான் நாங்கள் எடுத்து விற்றுருக்கோம்னு சொல்லி வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் தன்னுடைய அரசியல் பின்புலங்கள் எல்லாம் பயன்படுத்தி, அப்போவே அரசியல் பின்புலம் என்ன நமக்கு தெரியல, இப்போ பயன்படுத்தி போதைப்பொருளோட கைதான நபர் சில நாட்கள்லேயே அந்த வந்து வெளியில் ஜாமீன் பெற்று வெளியில் வர்றார். எப்படி வந்தார், கையோட கையங்களமாக மாட்டியிருக்காரு. இது எல்லாம் அன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து பத்திரிகைகளில் செய்திகளாகவே வந்திருக்கிறது, எல்லா ஊடகங்களையும் வந்திருக்குது. அவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து பத்திரிகைலாம் பேரோடு வந்திருக்கு, மற்ற செய்திகள் எல்லாம் வந்து ஒரு கும்பல் கைதாகி இருக்கிறது, போதைப்பொருள் இப்படி தான் போட்டிருக்கேன். ஏன், அவங்க தான் பேரோட யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு FIR-லேருந்து யார் யார் பேர் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டிருக்காங்க, ஹிந்துலேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயும் அன்றைக்கே வந்திருக்குது. 3 பேரும் அண்ணன் தம்பிகளாக மாட்டியிருக்காங்க. அப்போ 2013 போதைப்பொருள் கடத்தின ஒரு நபர், அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2019 தான் அந்த வழக்கிலேருந்து அவர் விடுவிக்கப்படுறார். போதுமான ஆதாரங்கள் இதெல்லாம் கையோட கைங்களமாக மாட்டின நபர் 2019 விடுவிக்கப்படுறாரு. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்காக வாதாடி இந்த அப்பாவியை, இவர் மீது குற்றம் இல்லை, கையங்களமாக போதைப்பொருளோட மாட்டி சேஸ்லாம் பண்ணி வண்டிலாம் கவுந்து மாட்டின ஒரு நபர் மேலே எந்த குற்றமும் இல்லை, ஒரு நிரபராதிங்கிற மாதிரி அவர் அந்த வழக்கிலேருந்து விடுவிச்சு கொண்டு வந்தது யாருன்னா, பால் கனகராஜ் என்ற பாஜகவுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். ஸோ பாஜகவுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுங்கிறத தவிர்த்து நம்ம வேறு என்ன சொல்ல முடியும், பாஜகவுக்கும் இவருக்கும் லிங்க் இருக்குது. நான் ஏன் வரேன் 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 கோச்சிக்காதீங்க வரேன், ஏன் அப்படின்னா, போதை வழக்கில் கைதாகி அதுவும் போதைப்பொருள் கடத்தின வழக்கிலே கைதாகிற ஒரு நபர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு அனுமதி கேட்கும்போது எந்த அரசு நிறுவனம் அனுமதி கொடுத்துச்சு? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், இந்தியாவுக்குள்ள இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன், டெல்லியில் வந்து ஆஃபீஸ் வைக்க போகிறேன், எந்த அரசாங்கத்துக்கிட்ட நான் அனுமதி வாங்கணும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தானே அனுமதி வாங்கணும்,
அந்த அனுமதியை போதை வழக்கில் கைதான ஒரு ஆள், போதைப் பொருள் கடத்தி கைதான ஒரு ஆள், கேஸ் இருக்கிற ஒரு ஆள், அவர் மேலே கேஸ் இருக்குது, அப்படி இருக்கிற நபருக்கு எந்த விசாரணையும் இல்லாமல் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுப்பீங்களா? அப்போ இது ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. ஆளும் வர்க்கம், நீங்கள் பிஜேபியா ஏடிஎம்கேவா டிஎம்கேவா, இது அதையும் தாண்டிய ஆளும் வர்க்கத்தோடு ஜாபர் சாதிக் தொடர்பில் இருந்திருக்கிறார். இது வேற ஏதோ சதி திட்டம், வெளிப்படையாக சொன்னால் இதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டை நாசம் செய்யணுங்கிற ஏதோ ஒரு அயோக்கிய கும்பல் ஜாபர் சாதிக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ திமுகவுக்கு இவ்வளோ நெருக்கடி வருது, இவ்வளோ ப்ரெஷர் வருது, திமுக நினச்சா இந்த ஜாபர் சாதிக்கை கைது பண்ண முடியும், தமிழக போலீஸ் நினச்சா ஜாபர் சாதிக் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கைது செய்ய முடியும், அத்தனை வசதிகளும் தமிழக போலீஸ் காவல்துறையிடம் இருக்கிறது. ஆனால் ஜாபர் சாதிக்க இன்னும் கைது பண்ணலை, ஜாபர் சாதிக் எங்கே இருக்காருன்னு தெரியல, திமுகனால் செய்ய முடியல. பாஜக, இந்தியா முழுக்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது பாஜக, இன்றைக்கி மத்திய அரசுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது பாஜக, இராணுவம் தொடங்கி எல்லாத்துடைய கட்டுப்பாடு இன்டெலிஜென்ஸுன்னு பெரிய நெட்ஒர்க்கோடு இருக்கக்கூடியது பாஜக. பாஜக நினச்சா ஜாபர் சாதிக்க கைது பண்ண முடியும், இல்லை ஜாபர் சாதிக் எந்த நாட்டுக்கு தப்பிச்சு போனாலும் அந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுத்தும் கூட ஜாபர் சாதிக்க கைது செய்ய முடியும். ஆனால் ஜாபர் சாதிக் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இப்போ என்னுடைய ஒரு சாமானிய மக்களுக்கு வரக்கூடிய கேள்வி, ஏன் இதுக்கு பின்னாடி ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது, பாஜகவும் இருக்கக்கூடாது திமுகவும் இருக்கக்கூடாது? இந்த கேள்வி வரணும்ல. பாஜக காரணம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திமுக தான் இதுக்கு காரணம்ங்கிறீங்க, திமுக காரணம் என்ன சொல்கிறீங்க, பாஜக தான் இதுக்கு காரணம். நான் கேட்குறேன், ஏன் உங்கள் ரெண்டு பேருக்குமே இதில் சம்மந்தம் இருக்கக்கூடாது? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் உருவாகுது. ஏன்னா எப்படி அனுமதி கொடுத்தீங்க, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, இவங்க கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுக்குறாங்க, பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள்லாம் இந்த ஜாபர் சாதிக்க கூப்பிட்டு வச்சு கையில் பரிசு கொடுத்து அவார்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் பெரிய சாதனையாளர்ல, அதாவது கடத்தலில் எத்தனையோ வித கடத்தல் இருக்குது, ஆனால் இந்த போதைப் பொருளை கடத்தலாம் பாருங்கள், இவனை விட ஒரு ஒரு கேடுகட்ட கூட்டம் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அதை பயன்படுத்த போகிறவன் அவன் நாசமாக போக போகிறான், அவன் சாவ போகிறான், அவன் இதை பயன்படுத்தினான்னா அவன் எப்படி கெட்டு குட்டிச்சோரா போவாங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இந்த போதைப் பொருளை ஒருத்தனுக்கு பழக்கப்படுத்தி அவன் அதுக்கப்புறம் அவன்கிட்டருந்து காசுகளை வாங்குறதுங்கிறதுல எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். அரசு வெவ்வேறு விஷயங்களை தடை செய்யுது, தமிழக அரசுலாம் வந்து ஒருபடி மேலே போய் பஞ்சு முட்டையெல்லாம் தடை பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் பஞ்சு முட்டையை கடத்தணும்லாம் கைதாவான்னு நினைக்கிறேன். பஞ்சு முட்டையெல்லாம் இது பண்ணால் இது போதை வேறு, போதைப் பொருள் வேறு, இதில் எந்த நன்மையும் கிடையாது. போதைப் பொருள் ஒருவருக்கு நன்மை ஒருவருக்கு தீங்கு அப்படிலாம் கிடையாது, இது மனித இனத்திற்கே தீங்கு. அப்போ எந்த கவலையும் இல்லாமல், கொஞ்சம் கூட இரக்க உணர்வு இல்லாமல், அடுத்தவனை பற்றிய எந்த ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் ஒருத்தன் இருந்தால் மட்டுமே இந்த போதைப் பொருளை கடத்துவான். அப்போ இவ்வளோ ரெக்கார்டு இருக்குது இந்த ஆள் மேலே. இந்த ஆள் வந்து இன்றைக்கி தாங்க பண்ணார், இவர் இப்படிலாம் பண்ணார்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறது அது வேறு. அரெஸ்டாக இருக்காருங்க, கேஸ் நடந்திருக்குங்க, போலீஸ் எஃப்ஐஆர் இருக்குதுங்க, செய்தித்தாள்களை வந்திருக்காருங்க இந்த ஆள். அதுக்கப்புறமா அமீர் போய் பழகிறது என்ன, அவரோட சேர்ந்து ரெசார்ட் ஆரம்பிக்கிறது என்ன, அவரோட சேர்ந்து கெஃபேட்டேரியா ஆரம்பிக்கிறது என்ன, புரியல. இதெல்லாம் தெரியல. இப்போ தான் அவர் தப்பு செய்கிறது வெளியில் வருது அப்படின்னா நம்ம இதுக்கெல்லாம் விளையாக்கணும் சொல்லலாம், விளக்கம் கொடுக்கலாம், யாருக்கும் தெரியலைங்க பாவம் அவங்களாம் தெரியாமல் பழகிருக்காங்கன்ட்டு. அவர் தான் கார் சேஸ்லாம் பண்ணி கவுண்ட் அடிச்செல்லாம் உளுந்து மாட்டியிருக்காரு, கையும் கலமாக பிடிபட்டிருக்காரு. சரி, அமீருக்கு தெரியல, அமீருக்கு வந்து தெரியல, அவர் எப்பவுமே வந்து அல்லாவை நினச்சிக்கிட்டே டெய்லியும் பிரார்த்தனையிலே இருந்தனால அவர் இதெல்லாம் கண்டுக்கல. சரி ஓகே, அமீர் விட்டுருவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு, முதல்வர்களுக்கெல்லாம் தெரியாமல் எப்படி போச்சு? ஏங்க அவன் மேலே கேஸ் இருக்குங்க, சும்மா சாதாரண கேஸ் கிடையாதுங்க, அவன் மேலே வந்து போதைப் பொருள் வழக்கு இருக்குங்க. தமிழக காவல்துறைக்கு எப்படி தெரியாமல் போச்சு அது எப்படி எனக்கு புரியல. ஒரு முறை ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா, அவன் மேலே ஒரு பிக் பாக்கெட் வழக்கு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் பிக் பாக்கெட்டுக்காரன் யார் யாருன்னு தெரிஞ்சா லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க காவல்துறை அதிகாரிகள். அவன் ஒரு முறை கைதாக இருந்தால் கூட அவன் மேலே திரும்ப திரும்ப கேஸ் போடுவாங்க. ஒருத்தர் நகை கடந்த திருடுறான், அவன் ஜாமீன் வாங்கியிருப்பான், வெயிலுக்கு போயிருப்பான், அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகி தண்டனை முடிஞ்சவங்களும் வெளியில் போயிருப்பான். வேற ஒரு இடத்துல நகை திருட்டு வந்தேன்னா இவனை தான் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, ஏய் என்னடா எதை எடுத்தியா, அந்த பக்கம் நீ தான் என்ன போயிருக்க கேட்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் ஜெயிலில் இருப்பாங்க, செய்யாத வழக்கும் கூட நிறைய பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு முறை தப்பு செஞ்சாங்க கூட ரெக்கார்டில் வச்சுக்கிட்டு திரும்ப 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 அவனை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய தமிழக காவல்துறை
ஒரு போதைப் பொருள் வழக்கில் கைதான ஒரு நபரை கண்டுக்காமல் இருக்கீங்க, அவரும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கண்டுக்காமல் இருக்கீங்க. புரியல எனக்கு, எனக்கு உண்மையிலே புரியல, இது என்ன நடக்குதுன்னே புரியல. எப்படி இதில் வந்து பெரிய கைகள் உள்ள இல்லைன்னு நாங்கள் நம்புறது, இது எப்படி செய்ய முடியும்? ஒரு பெரிய அரசியல் பல சப்போர்ட் இல்லாமல், பெரிய அதிகார சப்போர்ட் இல்லாமல் இது எப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு வரைக்கும் அந்தால கைது பண்ணாமல உட்காந்துருக்கீங்க, விவலை வெளியே வருது மாட்டினாருங்க, நாங்கள் டக்கு டக்குன்னு கைது பண்ணிட்டீங்க, நான் ஜெயிலில் கிடக்கிறாருனா வேற, அது எப்படி? அப்போ இந்தியாவுடைய அதிகார வர்க்கத்துக்கும் அவர் மண்ணை தூவி விட்டார், தமிழகத்துடைய அதிகார வர்க்கத்துக்கும் அவர் மண்ணை தூவி விட்டார்னு எடுத்துக்கிறதா, இல்லை இதை வைத்து வேற ஏதோ ஒரு நாடகம் நடத்துவதற்கு யாரோ ஒருத்தர் காத்து கொண்டிருக்காருன்னு எடுத்துக்கிறதா? இதற்கு இவங்களுக்கும் மிஞ்சிய ஒரு சக்தி இந்த தகவல்களை பயன்படுத்தி, இல்லை இந்த நிகழ்வுகளை பயன்படுத்தி ஒரு மாபெரும் நாடகத்தை நடத்த, தமிழகத்தில் நடத்த ஒரு சக்தி திட்டமிட்டு இருக்கிறது நாங்கள் எடுத்துக்கிறதா? இதில் என்னங்க நாடகம் நடத்த முடியும்? என்னங்க நாடகம் நடத்த முடியும்னா, சம்பந்தமே இல்லாமல் ஆளுநர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு சொல்லும்போது என்ன சொன்னார், தமிழகத்தில் அதிகமாக ட்ரக் யூசேஜ் அதிகரித்திருக்கிறது, தமிழக அரசு இதை கண்டுகொள்ளவில்லை, ஆளுநர் அவர்கள் சொல்கிறார். ஆளுநருக்கு தெரியக்கூடிய செய்தி தமிழக அரசுக்கு தெரியாமல் போனது எப்படின்னு தெரியல, ஆளுநருக்கு எப்படி செய்திகள் வந்து தெரிந்ததுன்னு தெரியல, ஆனால் ஆளுநர் சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் ட்ரக் வந்து அதிகரிச்சிருச்சு, தமிழக அரசும் வந்து ட்ரக்குக்கு எதிராக நாங்கள் அது பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி ட்வீட்லாம் போடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட் போடுறாரு, ஜாபர் சாதிக்கு அதை ரீட்வீட் பண்ணுறாரு. உதயநிதி வந்து போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லி ட்வீட் போட்டு வச்சிருக்காரு, அதை ரீட்வீட் பண்ணது யாரான்னு போய் பார்த்தா ஜாபர் சாதிக்கு. விளாண்டுருக்காங்க மக்கள், என்ன நினச்சி பார்த்தாவே நமக்கு இது சிரிக்கிறதா இல்லை வந்து என்னன்னு தெரியல நமக்கு. ஆக இப்போ ஜாபர் சாதிக்கோடைய விஷயங்களை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணதில் நமக்கு தெரிய ஒரு விஷயம் என்னென்னா, பாஜகவுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தான் அவருடைய போதைப் பொருள் கேஸிலிருந்து அவரை வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ பாஜக தரப்புக்கு இவர் ஒரு போதை கடத்தல் ஆசாமிங்கிறது அப்பட்டமாக தெரியும். திமுக அரசு பெரிய அளவிற்கு உளவுத்துறை சப்போர்ட் இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, காவல்துறை இருக்குது, இவர் மேலே போதைப் பொருள் வழக்கு இருக்கிறது, இவர் மீது வந்து போலி திருட்டு விசிறி செஞ்ச வழக்கு இருக்குது, இவர் ஒரு சரியான நபர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க 100% வாய்ப்புகள் இருக்குது. அது தெரியாமல் இருந்தாங்கன்னா அந்தளவுக்கு இவர்கள் குருடர்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. அது எப்படி இவ்வளோ பெரிய அரசு அதிகாரம், அவ்வளோ பெரிய உளவுத்துறை, இத்தனை துறையும் இவர் ஆபத்தானவர், இவர் மேலே கேஸ் இருக்குங்கிறது தெரியாமல் வந்திருக்குமா? அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது, பாஜக தரப்புக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது, திமுக தரப்புக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது. பாஜக தரப்புக்கு இது தெரிந்திருக்கிறதுங்கிற பட்சத்தில் 2019 அந்த ஆளை கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்ததே பாஜகவுடைய மிக முக்கிய நிர்வாகிங்கிற பட்சத்தில், இப்போ கேள்வி என்னென்னா, தேர்தலுக்கு முன்பு சரியாக சில மாதங்களுக்கு முன்பு இந்த நெட்வொர்க் இப்போ எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா இதை அரசியலாக பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிற ஒரு திட்டம் பாஜக கிட்ட இருந்திருக்கலாமா இல்லையா, இந்த கேள்வி வரும்ல. அப்போ இந்த திட்டத்தை பயன்படுத்தி, சரிங்க ஒரு ட்ரக் மாஃபியா கும்பல், அந்த ட்ரக் மாஃபியா கும்பலுக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய ஆளுங்கட்சியோட நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இப்போ இந்த கேஸை எடுக்கும் பொழுது இதை கையில் எடுக்கிறாங்கனாவே இதோடைய எண்ட் ரிசல்ட் என்ன, இதோடைய எண்ட் ரிசல்ட் என்ன? இன்றைக்கி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, இந்த ட்ரக் மாஃபியா கும்பலோட திமுகவுக்கு நேரடி தொடர்புகள் இருக்கிறது, திமுகவோட முக்கிய நபர்களை விசாரிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கார் அண்ணாமலை அவர்கள். ஸோ இந்த நடவடிக்கை வருகிறது, சரி விசாரிக்கிறாங்க, விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க, தொடர்புகள் இருப்பது உறுதியாக்கப்படுகிறது. அடுத்து என்ன நடக்கும், திமுக அரசு கலைக்கப்படும். அப்போ திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாகவே கலைக்கப்பட்டது என்றால், அதுவும் போதை கடத்தல் அப்படிங்கிற காரணத்தால் கலைக்கப்பட்டது என்றால், அடுத்து யாருடைய ஆட்சி வரும், ஆளுநர் ஆட்சி வரும். இப்போ அப்படியே லிங்க் பண்ணுங்கள், ஆளுநர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரக் மாஃபியா வந்து தமிழகத்தில் பெருகிட்டதுன்னு அவரும் இந்த நரேஷனில் அவரும் ஒரு இடத்துல இருக்காரு. இப்போ ஆளுநர் ஆட்சி வரும், இப்போ தமிழகத்திற்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பெரிய அளவில் பேர் போன ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர், அவர் இருந்த இடத்துலலாம் வம்பிழுத்து அந்த எந்தெந்த ஸ்டேட்லலாம் அவர் இருந்திருக்காரோ அந்தந்த ஸ்டேட்லலாம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருந்த ஆளுநர் என்று விமர்சிக்கப்படக்கூடிய ஆளுநர், அவரை கொண்டு வந்து கரெக்டாக தமிழகத்துக்கு ஆளுநராக போடுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு லிங்க் பண்ணால், அந்த ஆளுநர் அவர்களும் அவர் ஆளுநருங்கிற பொறுப்பை கடந்து அவர் ஒரு அரசியல்வாதி போலவே தொடர்ச்சியாக மக்களிடம் அரசியல் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன நாளைக்கு என்ன அவர் சிஎம் ஆக போகிறாரா, அவர் ஆளுநர் தான், ஆனால் அவர் ஒரு சிஎம் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னென்னா ஒரு சிஎம் ரோலாக அவர் எடுக்க போகிறாரு. அதாவது என்ன பொருள்னா, ஆளுநர் ஆட்சி தமிழகத்திற்கு வரப்போகிறது. எப்படி கொண்டு வரப்போகிறாங்கன்னா, பாஜகவோடு இணக்கமாக இருந்த ஜாபர் சாதிக் என்ற நபர், இப்படி தான் வரும் இது.
ஒரு போதை கடத்தல் ஆசாமிக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை அனுமதி கொடுத்த அதிகார வர்க்கத்துடைய நெருக்கத்தில் இருந்த ஜாபர் சாதிக் கடைசி வரைக்கும் பிடிபட மாட்டார். இல்லைனா அவரை பிடிச்சிட்டோம், அவர் எங்கேயோ போட்டோம், இது பண்ணிட்டோம், அது செஞ்சிட்டோம், என்கவுண்டர் பண்ணிட்டோம், ஏதாவது இப்படி நடக்கும். அவரோட சாப்டர் க்ளோஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கைது பண்ணிட்டு வந்து கண்ணிலே காட்டாமல் க்ளோஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவர் எங்கேயோ காணாமல் போயிட்டாருன்னே முடிக்க போகிறாங்களா, அது அவருடைய விதியை பொறுத்தது. அவர் சிக்க வரா சிக்க மாட்டாரா அது தெரியல. ஆனால் அவர் இன்றைக்கி ஒரு மாபெரும் இந்த நிகழ்வுகள் அடுத்து வந்து தமிழகத்தில் ஆட்சி என்பது கலைக்கப்பட போகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி கலைய போதா இல்லை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி கலைய போதாங்கிறது தெரியல. ஆனால் தேர்தலுக்கு முன்பு ஆட்சி கலைக்கப்பட போகிறது. ஒன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலே இவங்க ஆட்சியை கலைக்க பார்ப்பாங்க, திமுக ஆட்சியை. இல்லைனா இந்த காரணங்களை பயன்படுத்தி திமுகவை லாக் பண்ண நினைப்பாங்க. அல்ல சட்டமன்றத்தில் ஆட்சியை வந்து அடுத்த சட்டமன்றத்துக்குள்ளே ஆட்சியை கலைச்சு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து அதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஆட்சி பிஜேபியோட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவதற்கு ஸ்ட்ராட்டஜி வகுக்கப்படுகிறது. இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியே தமிழக ஊடகங்கள்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பிஜேபி தான் இரண்டாவது பெரிய கட்சின்னு வாய்க்குசாமல் பேசுது. நமக்கே புரியல, இந்த தமிழக ஊடகங்கள்லாம் கொஞ்ச நாச்சு தமிழக மக்களை பற்றி தமிழக மக்களுடைய உணர்வுகளை பற்றி அக்கறை இருக்குதா? தந்தியில் தொடங்கி புதிய தலைமுறை எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, பிஜேபி இரண்டாவது இடம், பிஜேபி இரண்டாவது, என்ன என்ன இரண்டாவது இடம், எப்படி இரண்டாவது இடம்? இப்போ முதல்ல இன்னும் கூட்டணியே முடிவாகலையே. பாமக எந்த பக்கம் போக போகுதுன்னு தெரியல, தேமுதிக எந்த பக்கம் போக போகிறதுன்னு தெரியல, இன்னும் முடிவாகலை. ஏன் விடுதலை சிறுத்தைகளே எந்த பக்கம் போகுதுன்னு ஒழுங்காக தெரியாமல் இருக்குது. இன்னும் எந்த கூட்டணி முடிவாகாத பொழுது அதுக்குள்ளே அவசர அவசரமாக வாக்கெடுப்பு எடுத்து கணக்கெடுப்பு எடுத்து பாஜக இரண்டாவது இடம், பாஜக இரண்டாவது இடம், என்ன நோக்கம் உங்களுக்கு? என்ன நோக்கம் நான் சொல்லவா? ஒன்றா ஆட்சியை கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷனை கொண்டு வந்து அந்த எலெக்ஷனை பாஜக தாங்க ஜெயிக்குது, திமுக மேலே இருந்த அதிருப்தியில் மக்கள் எல்லாம் பாஜகவுக்கு வாக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவிஎம் அதை தாங்க சொல்லுதுன்னு சொல்லி அந்த இவிஎம் சொல்கிற அந்த மிஷின் சொல்கிறதா நாங்கள் நம்பணும். அதுதானே நோக்கம் உங்களுக்கு? இது தாங்க திட்டம். இது நடக்கத்தான் போகிறது. தமிழகத்துடைய ஆட்சி அதிகாரத்தை நாம் இழக்க தான் போகிறோம். அதாவது இங்கே திமுகவோட கட்சி தானே அடி வாங்க போகுது, திமுகவோட ஆட்சி தானே அடி வாங்க போகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது, ஜனநாயகத்துடைய ஆட்சி அடி வாங்க போகுது. நீங்கள்லாம் சேர்ந்து தான் வாக்கு போடுங்க, நீங்கள் தப்பாக முடிவு எடுத்திருக்கீங்க. தமிழக மக்கள்லாம் சேர்ந்து தவறான ஒரு முடிவு எடுத்து தான் திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த முடிவை எடுத்து கொடுத்தது நீங்கள். உங்கள் கையிலிருந்து அந்த முடிவு என்பது பறிக்கப்பட போகிறது. அதற்கான ஒரு கிராண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்கீம் தான் இந்த ஒட்டுமொத்த நாடகமும். இந்த நாடகம் இதில் இந்த நாடகம் என்பது இது நாடகமாக இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்புதுங்கிறது எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னா, கைது செய்யப்பட்ட அந்த மூன்று நபர்கள் போதை கடத்தல் நபர்கள் முகங்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேளுங்க, நீங்கள் கைது செய்கிறாங்க, அவன் முகத்தில் கோணிப்பையை மாட்டி மறைக்கிறான்னு வைங்க, அந்த கோணிப்பையை பார்த்தாவே தெரியும் ஓட்டம் இருக்கும், மூஞ்சியில் கோணிப்பை மாதிரி இருக்கு, அப்போ அவன் அதை மறைக்கணுங்கிறதுக்காக மேக் பண்ணியிருக்கான். காவல்துறை எப்படி அனுமதிச்சது? ஏ எதுக்குற மூஞ்சியை மறைக்கிறான்னு சொல்லும், ஏதோ கர்ச்சி படுத்து மூஞ்சியை கட்டுறான், மூஞ்சியில் கர்ச்சிப்பை கட்டியிருக்கானா, பாக்கெட்டில் இந்த கர்ச்சி படுத்து அவன் கட்டிக்கிட்டாங்க, நாங்கள் அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கையை இப்படி பொத்திக்கிட்டு மறைக்கிறான், ஃபோட்டோ எடுக்கும்போது கையை மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் சொல்லலாம். நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க, ஒரு காவல்துறை அதிகாரிகள் கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகும்போது கர்ச்சி வச்சு மூஞ்சி மறைப்பாங்க, இப்படி மூஞ்சி மறைச்சிப்பாங்க, குனிஞ்சிக்கிட்டே போயிடுவாங்க. ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, அந்த ஃபோட்டோவில் எவன் மூஞ்சியும் தெரியல. ஏன் நாளைக்கு அந்த மூஞ்சி மறைக்கப்பட்டிருந்த நபர்கள் ஏதோ ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறாங்க அந்த நபர்கள்ட்ட, ஏதோ ஒரு சத்தியம், நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னு ஏதோ ஒரு சத்தியம் என்பது அங்கே நடந்திருக்கிறது. இல்லைன்னா காவல்துறை அதிகாரிகள் என்னத்திற்கு இந்த போதைப் பொருள் கடத்தியவர்களோட முகங்களை மறைக்கணும், என்னத்துக்கு மறைக்கணும்? அப்போ அந்த மூன்று பேர் அவர்கள் முகத்தை மறைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அதை அனுமதிக்குது காவல்துறை என்றால் அந்த ஃபோட்டோ மட்டும்தான் நமக்கு வருது இணையதளத்தில் ஊடகங்கள் எல்லாத்துலையும், அந்த மூணு பேர் அப்படி கைதாக நிற்கிறது. அங்கேயே புரிஞ்சிருச்சு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நாடகம் இருக்குன்ட்டு. இது முழுக்க முழுக்க அரங்கேற்றப்படக்கூடிய ஒரு நாடகம் தான். இந்த நாடகத்துடைய முடிவில் தமிழகத்துடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது கலைக்கப்பட போகிறது. அந்த அரசு போதைப் பொருள் கடத்துவதற்கு உடந்தையாக இருந்தது என்ற காரணத்தை அது மறுக்க முடியாத காரணமும் கூட. அந்த தொழிலோட தொடர்புடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் இந்த ஆட்சி அதிகாரம் கலைக்கப்பட வேண்டும் தான். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தை கலைப்பது பாஜக அரசு. அந்த பாஜக அரசு தான் முன்னாடியே போதைப் பொருள்
கடத்தின ஒரு நபருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு பர்மிஷன் கொடுத்த அரசு. புரியுதா எந்த அளவுக்கு நம்ம ஒரு தமிழக மக்களுக்கு சுற்றி ஆபத்து இருக்குன்னு? தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பெருகிறது. ஆமாம் பெருகுது. தமிழக அரசே தான் டாஸ்மார்க் விற்கிதே. இவர்களுக்கு என்ன டாஸ்மார்க் வந்து மக்களுக்கு நல்லதா? தெரிஞ்சுதானே விற்கிறாங்க. மக்களுக்கு என்ன நல்லது செய்தா? சரக்கு சாராயம்லாம் குடிக்கெடுக்கிற கூட்டம் தானே இது. இந்த குடிக்கெடுக்கிற கூட்டம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகாதுன்னு என்ன உத்தரவாதம்? அதான் நடந்திருக்குது. அவர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இவர்கள் மாற்று நாளுக்கெல்லாம் இல்லை. ஆனால் இதை காரணம் காட்டி தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம் பறிக்கப்பட்டு, மக்களாட்சி என்பது பறிக்கப்பட்டு, இங்கே ஆளுநர் ஆட்சி கொண்டு வரப்பட்டு, அதற்கப்புறம் திரும்ப இவிஎம் என்ற மிஷின் மூலமாக பாஜக ஆட்சியை கொண்டு வருவது தான் இந்த ஒட்டுமொத்த திட்டத்துடைய நோக்கம். இதில் மக்கள் கவனமாக இருங்க. இவிஎம்ஸை தயவு செஞ்சு எதிர்த்து கேள்வி கேளுங்க. இவிஎம் வந்து ஈஸியாக ஒருவரால் போர்ஜரி செய்ய முடியும், ஊழல் இவிஎம்மில் செய்ய முடியும். அதுக்கு பல வீடியோக்கள் இருக்குது யூடியூப்பில், சும்மா நீங்கள் தேடி பாருங்கள். எத்தனை பேர் அது அது பண்ண முடியும்னு காட்டுறாங்கன்னு பாருங்கள். சாதாரணமாக அந்த டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேயில் மாற்ற முடியும்னு சொல்லி மாற்றி காட்டுறாங்க. அது 2 நிமிஷம் தான் அவங்க அதை மாற்றிருக்குங்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் உள்ளே போயிட்டு 2 நிமிஷத்தில் அதை மாற்றிட முடியும் அந்த டிஸ்பிளேங்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். வாக்கு போடுற மாதிரியே ஒருத்தன் போயிட்டு கூட அதை மாற்ற முடியுங்கிறாங்க. இல்லை வாக்கு எழுதி அந்த சீல் வச்சு குண்டு அனுப்புகிறாங்கல்ல, அதில் ஒருத்தன் மாற்ற முடியுங்கிறாங்க. அந்த வண்டிக்குள்ள ஒருத்தன் மாற்ற முடியுங்கிறாங்க. இல்லை கொண்டு வரும்போதே ஃபேக்கான அந்த டிஸ்பிளே வச்சு கொண்டு வந்துட முடியுங்கிறாங்க. டிஸ்பிளேக்கு கீழே ஒரு சிப்பு முடிஞ்சு போச்சு. இல்லை அந்த மிஷின் அப்படி ஓப்பன் பண்ணனே ஒரே ஒரு சிப்பு அப்படி சொருகி எடுத்தால் முடிஞ்சிருமா, ரிசல்ட் மாறிடுமா? அத்தனையும் போட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அது இருக்குது இணையதளத்தில் போய் பாருங்கள். 13 வருஷத்துக்கு முன்னாடியே இவிஎம்மில் என்னென்ன மாதிரிலாம் மோசடி பண்ண முடியும்னு வெளிப்படையாக ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கிறாங்க மக்களுக்கு அவேர்னஸ்க்காக. இது வேண்டாம்னு உலக நாடுகள் எதுவுமே இவிஎம் பக்கம் இல்லை. ஏன்னா பேப்பரை வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் பேப்பர் இருக்கும். அந்த போலியோ பேப்பரை டப்பாலாம் நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சிடும், கண்ணில் மாட்டிடுவீங்க. ஆனால் இதில் ஈஸியாக பண்ண முடியும். உணர்ந்து கொள்ளுங்கள், பேர் ஆபத்தை நோக்கி போய்கிறோம். ஒட்டுமொத்த ஜனநாயகமும் கேள்விக்குறி ஆகி கொண்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி பாரி. நன்றி.